உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற தமிழ் மக்களே, இன்ன பிற ஆங்காங்கே உள்ள உலகத்தில் உள்ள ஜனங்களே, மதத்தினர்களே, எல்லா மதத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன், கலைஞர் தொலைக்காட்சியில் அதிகால வேளையில் இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. வெகு நாட்களாக, 20 ஆண்டுகளுக்கு மேலாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இது உலக மக்களுக்கு எல்லோருக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் இது நன்மை செய்கிறது, நோயை நீக்குகிறது, அறிவாற்றலை கொடுக்கிறது, மனோதிடத்தை கொடுக்கிறது, நோயற்ற வாழ்வுக்கு வழிகாலுகிறது. ஆகவேதான் இது வெகுகாலமாக நடக்கிறது, மக்களும் விரும்புகிறார்கள், செய்கிறார்கள், பயனடைகிறார்கள். அந்த முறையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு ஆப்பிள் கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூலில் இருந்து, அது பரமத்தியில் இருக்கிறது, நாமக்கல் மாவட்டத்தில், அங்கே இருந்து இந்த பள்ளியிலிருந்து இந்த குழல் முதல் வகுப்பு, ரிஷ் பார் 1வது வகுப்பு, இவர்கள் பத்ம பத்மாசன யோக முத்திராவை செய்ய போகிறார்கள். எத்தனை ஆசனம்? ஒன்றில் பத்மாசனம், பத்ம பத்மாசனம், பத்ம பத்மாசன யோகமுத்ரா, 3 ஆசனம் ஒன்றிலே கலந்துருக்கு. இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு விளக்கி அதை பழக்கியிருப்பார்கள் என்பது நான் பார்க்க வேண்டும். எங்கே நீங்கள் பத்ம பத்மாசனம் போட்டு யோகமுத்ரா பண்ணுங்கள், பத்மாசனம் போட்டாச்சு, பத்ம பத்மாசனம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் யோகமுத்ரா அப்படியே குனிங்க 20 எண்ணிக்கை. உடம்பையே அப்படியே வளைச்சி நெருக்கி பிடிச்சி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். உடம்பே ரொம்ப குலைவாகிவிடும். இவர்களுக்கெல்லாம் உடல் பூராமே இரத்த ஓட்டம் வெகு லகுவாக போகும். நாடி நரம்புகளெல்லாம் ரொம்ப இளக்கமாக இருக்கும். உடல் இளக்கமாக இருந்தால் தான் நரம்பு இளக்கமாக இருக்கும். நாம் நினைத்தபடியெல்லாம் அது வளையும். அதற்குரிய அற்புதமான ஆசனம் பாருங்கள். என்னெல்லாம் பண்ணுது? பந்து குண்டம் முட்டை சரி பண்ணுது. பத்மாசனம் போடுகின்ற காரணத்தினால் கால் பந்து குண்டம் முட்டு, கால் முட்டு, கரண்டை, இவைகளெல்லாம் குலைவாகி விடுகிறது. அதே மாதிரி கை கணுக்கள், கைமுட்டு, கரண்டை, தோளிலே உள்ள பந்து குண்டம் முட்டு, இவைகளெல்லாம் இதை தவிர மூளைக்குள்ளே போகிற நரம்பு பெருவிரல் வரைக்கும் இழுக்கு. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். பெரும்பாலாருக்கு பத்மாசனம் முடியாது. பிறகு எங்கே பத்ம பத்மாசனம் போடுறது? ஒத்தக்கால போட்டு முதல்ல யோகமுத்ரா பண்ணணும், அப்புறம் 2 காலையும் போட்டுடணும். போட்டு அதுக்கப்புறம் தான் பத்மாசனம். நம்ம பத்மாசனம் போட்டுலே மகா முத்ரா, யோக முத்ராலாம் பண்ணலாம், குனிஞ்சு பண்ணணும். உடல் குலைவாயிரும். பிளட் சர்க்குலேஷன் எல்லா பார்ட்ஸுக்கும் போகும்போது எந்த பாகத்துலேயும் நோய் வராது, அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஆசனம், பார்ப்பதற்கு மிக லகுவாக தெரிகிறது. மூளைக்குள்ளே போகிற நரம்பு எப்படி இழுக்கிறது? அங்கே இழுத்தா தான் மூளைக்கு பிளட் போகும், மூளை சரியாக வேலை செய்யும். மெதுவாக எழுந்திருங்கள், மெதுவாக எழுந்திருங்கள், கையை விட்டுருங்க, நல்ல மூச்சுழுங்கள், மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. குனிங்க, நெத்தி தொடரும். இவங்க ரொம்ப ரெகுவாக தொடுறாங்க. காலை பிடிச்சாச்சுனாலே ஒரு கயிறு போட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். குனியவே முடியாது பெரியவங்களால். அவங்களெல்லாம் படிப்படியாக பழகணும்.
பத்மாசனம் போட்டாலும் மத்தாசனம், பத்மாசனம் போடாமல் அவங்க முடியலன்னா ஒரு காலை போட்டு யோகமுத்திரா பழகணும். அதுக்கப்புறம் ஒரு கையாக வலது கையை பிடிக்க, வலது இடது காலை பிடிக்கணும், இடது கை வலது காலை பிடிக்கணும். இப்படியே பழகி பழகித்தான் இப்போ ரெண்டு கையும் பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை வரும். அதுக்கப்புறம் தான் குனியதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தான் குனியணும். வலுக்கட்டாயப்படுத்தி முன்னால் குனியப்படாது, யாராவது முது அமுக்கவும் கூடாது. இவர் இந்த குழந்தைகள்லாம் வருஷக்கணக்கில் பண்ணியிருக்கு, மற்ற மற்ற சின்ன ஆசனங்கள்லாம் பண்ணியிருக்கு. அதான் இதை அற்புதமாக பண்ணுது, அனாசயமாக பண்ணுது. அப்படியே மெதுவாக விட்டுருங்க, அப்படியே திரும்புங்க. பின்னால் எப்படி பின்பக்கமாக காட்டலாம் என்ன பாருங்க. ம், சரி, இப்போ பிடிங்க. பத்ம பத்ம யோகமுத்ரா குனிங்க. மெதுவாக அழுந்துருங்க, நல்ல மூச்சு வாங்க, மூச்சுடு. அப்படியே அங்கே திரும்ப, அங்கே வாங்க திரும்ப, அங்கே பாருங்க. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, பள்ளி தாளாளர்களே, பாலர் பள்ளியிலிருந்து, ஹைஸ்கூல்லிருந்து, காலேஜிலிருந்து, இன்னும் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஆசனங்கள் அவசியம். அவர்களுக்கு நினைவாற்றல் தேவை, நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. அப்படி இருந்தால்தான் அவர்கள் 5 ஆண்டுகளை லீவ் போடாமல் கழிக்க முடியும், அரியர் வைக்காமல் பாட முடியும், படிக்க முடியும். அதே மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கு அப்படி தான், தொழில் முடங்காது. அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் அடிக்கடி லீவ் போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்லாம் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். ஆகவே இது அற்புதமான கலையை மனித சமுதாயத்தில் குழந்தைகள் முதல் அனைவரும் பழகி நோயற்ற வாழ்வுக்கு வழிதேட வேண்டும் என்று கேட்டு உங்கள் உள்ளமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.